வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பரான கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில பாத்துるீங்க. அதாவது செகண்ட் காலை எப்படி எனவ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதோட கான்செப்ட் என்னது அப்படினு ஷார்ட்டா சொல்லிறேன். இப்போ சம்டைம்ஸ் நீங்க யாரையா ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க அப்படினா அதே நீங்க பேசிட்டு இருக்க அதே நம்பருக்கு another கால் வருது அப்படினா உங்களுக்கு ஷோ ஆகாது. அது ஒரு பிராப்ளமா இருக்கும். சோ ஆகாது. சோ கால் பண்றவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படி பாத்தீங்கன்னா பிஸின்னு சொல்லும். பட் ஆனா உங்களுக்கு நீங்க கால் வந்து அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் வந்து அவங்க நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வரலாம், யூ ஹேவ் ஒன் மிஸ்டு கால் அப்படின்னு அவங்க பேர் போட்டு இல்ல நம்பரோட உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். சம்டைம்ஸ் யூ ஹேவ் ஒன் மிஸ்டு கால் அப்படின்னு தான் மெசேஜ் வரும். அதாவது கம்பெனி சைட்ல இருந்து யார் பண்ணிருக்கா என்ன டீட்டெயில் இருக்காது. சோ இதை மாதிரி அனைத்து கால்களையும் நீங்க எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து செகண்ட் காலை வந்து அதாவது இன்கமிங் கால் வந்து உள்ள போய் செட்டிங்ஸ்ல போய் நீங்க வந்து எனபிள் பண்ணணும். கால் வெயிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு போன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இன்னொரு கால் அதே நம்பருக்கு வருது அப்படின்னாலும் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல இருந்து நீங்க வந்து எல்லா காலையும் மிஸ் பண்ணாம ரிசீவ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க மொபைல் ஸ்கிரீன் போயிடலாம். என்ன செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்துலாம் வாங்க போலாம். ஓகே, இப்போ ஹானர் மொபைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டிங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது எப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போன உடனே ஒயர்லெஸ் அண்ட் நெட்ஒர்க்னு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரியில் இருக்குதோ தெரியல. ஸோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயர்லெஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ் போயிருக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது ஆப்ஷன் கால் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு சிம் செகண்ட் சிம் ஸோ தனித்தனியாக கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சிம்மாக இருக்கட்டும் செகண்ட் சிம்மாக இருக்கட்டும் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் வந்து சிம் ஒனுக்கு தனியாக சிம் டூக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சிம் ஒனுக்கும் தனியாக பண்ண வேண்டியிருக்கும் சிம் டூக்கும் தனியாக பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து கால் வெயிட்டிங்கில் வரும். ஓகே, ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸ் நான் பேசிக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்குது கால் வெயிட்டிங்னு ஒன்று டிஃபால்ட்டாக ஆன்லேயே இருக்குது. ஸோ இது ஆனில் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கால் ஏதாவது வருது அப்படின்னா எனக்கு நோட்டிஃபை பண்ணும். இல்லை ஆனில் ஆனில் இல்லை அப்படின்னா நோட்டிஃபை பண்ணாது. ஓகே, இது வந்து ஹான மொபைலில் பார்த்தோம். ஓகே, இப்போ விவோ மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸ் போய்ட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் மேனேஜ்மெண்ட் அதாவது ஃபோன் கால் அப்படி ஏதாவது உங்களுக்கு வரலாம். ஸோ எனக்கு வந்து ஃபோன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் ஃபோனை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு கால் ஃபோன் மேனேஜ்மெண்ட் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து மூணு நாலு அஞ்சாவது பாருங்க கால் வெயிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கால் வெயிட்டிங்கை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட நிலை இப்போ என்ன அப்படிங்கிறத வந்து அது சர்ச் பண்ணி காமிக்குது. கால் வெயிட்டிங் வந்து ஆனில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து இது காமிக்குது. ஸோ ஓகே, நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து அப்டேட் ஆயிடும். அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஃபோன் வந்தாலும் எனக்கு வந்து நோட்டிஃபை பண்ணாது. ஆனில் இருந்தால் மட்டும்தான் கால் வெயிட்டிங்கில் வந்து எனக்கு நோட்டிஃபை பண்ணும். ஓகே, இப்போ வந்து விவோ மொபைலில் எப்படி ஹானர் மொபைலில் எப்படின்னு பார்த்தோம். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருந்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.